மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோவில் திருவிழாவில் பங்கேற்று பக்தர்களுக்கு கறி விருந்து அன்னதானமாக வழங்கப்பட்டது. வடக்கு நாவினிப்பட்டி பகுதியில் உள்ள முத்துப்பிள்ளையம்மன் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு மாசி கௌரி விழா நடைபெற்றது. இதில் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று 50 ஆடுகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கோழிகளை காணிக்கையாக செலுத்தினர். இதனையடுத்து அவற்றை அங்கேயே சமைத்து பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கறி விருந்தை ருசித்தனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள புகழ்பெற்ற தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடியேற்றத்தில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் பங்கேற்றார். அண்ணா சாலையில் உள்ள ஹசரத் சையத் மூசா ஷா காதரி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் தலைமை காஜி முகமது அக்பர் சாஹிப் மற்றும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். பின்னர் அனைவருக்கும் சைவ விருந்து வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கரிசல்பட்டியில் உள்ள ஹஜ்ரத் பீர் சுல்தான் வலியுல்லாஹ் தர்காவில் 873வது மத நல்லிணக்க கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட நாட்டிய வெள்ளை குதிரையின் மீது கொடியை வைத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பின்னர் தர்கா வந்தடைந்தது. பின்னர் வான வேடிக்கையுடன் தர்காவில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் மும்மதத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர்.